எல்லாருக்குமே வணக்கம். கொரோனாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ஒரு எண்ணிக்கை வந்து எண்ணிக்கையே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்காக நமக்கு வர வேணாம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரீசன்காக தான் நம்ம எல்லாரையுமே ஸ்டே அட் ஹோம்னு சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலுமே நிறைய பேர் நமக்காக நிறைய பேர் வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லுவேன். ஸ்டே அட் ஹோம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது, பிகாஸ் நம்ம ஃபேமிலியோட தான் நம்ம இருக்க போகிறோம். பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், உயிரோட மதிப்பு நம்மளுக்கு பிடிச்சவங்களை இழக்கும் போது தான் நமக்கு தெரியும்னு சொல்லுவோம். பட் ஆனால் அந்தோட வலி அது ரொம்ப 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 அதிகமான ஒரு மனசு ரொம்ப வலிக்கும் சொல்லுவேன் இல்லையா, அது ஒரு பெரிய இம்பேக்ட் மனசில். ஸோ அந்த ஒரு இது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது, பொதுவாக நம்ம யாருக்குமே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கும்போதே நம்மளுக்கு குட்டி குட்டி ப்ரிகாஷனரிஸ் தான் வந்து சொல்கிறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ இல்லை பொருள் ஏதாவது தொடங்கும்போது அதை கழுவி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து வெளியே இப்போ கூட போகிறாங்க. சின்ன சின்ன பசங்கள் நான் இப்போ கூட நான் ஒரு பால்கனியில் தான் உட்காந்துட்டுருக்கேன். நிறைய பேர் பசங்க பைக்கில் இன்னும் சுற்றுறது போகிறதெல்லாம் இருக்குது. அது ஏன் வந்து அது ஒரு பயம் தெரியல அப்படின்னு தெரியல. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேபி ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியே என்ன நடக்குது பார்ப்போம், ஓகே சென்னையே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது நம்ம போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க. நியூஸ் ஓப்பன் பண்ணாலே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம், இன்கேஸ் நீங்கள் வெளியே போய் உதவி பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுமே எங்கள் வீட்டில் வந்து என்னோடய சர்வெண்ட்டுக்கு எங்கள் அம்மா காசு கொடுத்தாங்க, ஏதாவது போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப அடிப்படையான தேவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காய்கறிகள், க்ரோசரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இப்போ நமக்கு தேவைப்படுது. பிகாஸ் எல்லாருமே வீட்லேயே தான் இருக்க போகிறோம். ஸோ சமைச்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் தேவைப்படுது. பட் ஆனால் இப்போ ஒரு கிலோ விற்க வேண்டியது ஒரு 20 ரூபீஸ் ஒரு தக்காளியோ வெங்காயம் விற்கிது அப்படின்னா அது இன்னைக்கு 50 ரூபா விற்கிது. எல்லாருமே வந்து இவ்வளோ காசு அதிகமாக இருக்கனால இப்போ காசுடைய தேவை அதிகமாகவே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுத்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் என்னோடய சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்னுடைய ஒப்பீனியன் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஒப்பீனியனும் 4 பேருக்கு நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.